வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு ஒரு ஆரோக்கியமான உணவு, கருப்பு காவணி அரிசி கஞ்சி. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கஞ்சி பண்ணுறதுக்கு முதல் நாள் இரவே அரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி அரிசி இந்த மாதிரி இருக்கும். இந்த அரிசி கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்ல மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நல்ல மழையை அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நல்லா மழையை அரைச்ச பிறகு மீதமுள்ள தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிட்டு அதை வந்து கலந்து அடுப்பில் வைக்கலாம். கருப்பு காவணி அரிசி புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டது இல்லைங்க, ரொம்ப வருஷமாக இருக்குது. நம்ம தான் வந்து உபயோகத்துக்கு கொண்டு வர்றதில்லை. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருக்குது. இது உடல் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதுக்கு. இது வந்து உடல் வலியை போக்கக்கூடியது, உடலை குறைக்கக்கூடியது, டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது, கர்ப்பிணி பெண்களும் குடிக்கலான்றாங்க. அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக கலரி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி பொங்கு, ஒரு பொங்கு வரணும் முழுசாக. அது நல்லா அந்த அரிசி நல்லா வேகணும் இல்லையா. ஒரு பொங்கு நல்லா வந்த பிறகு நீங்கள் கேஸை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கலரி விடுங்க. உங்களுக்கு தேவையான திக்னஸ் வர வரைக்கும் கலரி விட்டுட்டு இறக்கிடுங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ காவணி அரிசி கஞ்சி தயார்.